தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. அது உங்க கட்சியிலே கூட்டணி கட்சிகளிலே முரண்பான கருத்துக்கள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கிடந்த கோலம் சயன கோலம், அவன் அவன் ட்ரெஸ்ஸே அவங்ககிட்ட இருக்காது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை மக்கள் விழித்து கொண்டார்கள். இனிமேல் விழிக்கக்கூடாது. நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து விடுங்கள், குடிக்கட்டும், குடித்து மூழ்கி கொண்டு அறிவு ஜீவிகள் இல்லாமல் ஆகட்டும் என்று சொன்ன அந்த வசனத்தை இந்த நேரத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய முதல்வர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கின்ற போது, தமிழ்நாட்டினுடைய திமுகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அவருடைய வீட்டின் அருகே வந்து மூடு மதுக்கடை மூடுன்னு சொன்னாங்களா இல்லையா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின ஆடியோக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சார்? திமுக பொறுத்தவரையிலும் பிடிஆர் ஒரு தனி சாம்ராஜ்யம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பாதி வருவாயை ஈடுகட்டுறது வந்துட்டு மது தான். டாஸ்மாக் மூலியமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய வருமானம் வருது. ஸோ இப்போ டாஸ்மாக் வந்து மது ஒழிப்பு பூரண மது வழக்கு கொண்டு வந்துட்டால், தமிழ்நாட்டினுடைய வருவாய் பெருக்கிறதுக்கு வேறு என்ன வழிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 hours ஒர்க்கு, அதில் வந்து ஒரு 4 நாள் லீவுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல பெனிஃபிட் தானே சார்? ஒரு 12 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு மீதி 4 நாள் நம்மளுக்கு லீவு கிடைக்குது அப்படின்னும் போது, அதாவது ஆடியோ எடிட் பண்ணுறாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, 4 வாட்டி 5 வாட்டி தொடர்ந்து பேசுகிறீங்க, அந்த பேச்சுக்கும் போது என்ன பண்ணுறீங்க, ஓ இதில் வந்து சரக்கு இருக்குது என்ன போது எடிட் பண்ணல, தப்பு இல்லையா? வந்து அப்போ எடிட் பண்ணியிருக்காங்களா? ஒரு அமைச்சரால் 60% ஊழல் செய்ய முடியாது. அப்படிங்கும் போது ஊழலில் யாருக்கும் பங்கு இருக்குது? அந்த ஆட்சி பண்ணலுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? அப்போ அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சொத்துப்பட்டில் தான் கட்டியிருக்காரு. ஆனால் இப்போ பிஜேபி ஆளுற எத்தனை மாநிலங்களில் ஊழலை ஒழிச்சிருக்கீங்க? படிப்படியாக பண்ணிட்டா இருக்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் பண்ணிட்டா இருக்கிறாங்க. வர எலெக்ஷனில் வந்துட்டு பிஜேபி தான் ஜெயிக்கும் சொல்றீங்க? எங்க தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் VS ராமன். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்கள்ல வந்துட்டு மதுவுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு திருமண மண்டபங்கள்ல கிடையாது, சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடக்கும் இடங்கள்ல வந்துட்டு மதுவுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முரண்பாட்டுக்கு என்ன அவசியம்? இந்த முரண்பாடு ஏன் வருது? என்ன காரணம்? அதாவது தமிழக அரசு இப்ப என்னன்னா, நாட்டு மக்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான, இது முக்கியமான, மக்களுக்கு டெய்லி அத்தியாவசியமான பொருள் மாதிரி இது அவங்க நினைக்கிறாங்க போல தோணுது. அப்படி தான் நினைக்கிறாங்க. 1967 பேருந்தர் அண்ணாதுறை முதலமைச்சர் இருக்கின்ற போது ஊடகர் கேட்குறாங்க, மது கொள்கையை நீங்கள் எப்படி செயல்படுகின்றால், மது அமலா கள்ளுக்கடையை சாராய கடையெல்லாம் திறந்து விட போகிறீங்களான்னு. அப்போ பேருந்தர் அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த மதுக்கடையை திறந்து வைத்து தான் நான் என்னுடைய அரசாங்கத்தை நடத்தணும் என்று அந்த மாதிரி அப்படி நடத்தினேன் என்றால் நான் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணையை நக்கி தின்பதுக்கு நிகர்ன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு அண்ணாவின் கொள்கையை பின்பற்றி ஆரம்பித்த அந்த கட்சி. அதே மாதிரி கொஞ்சம் நாளுக்கு பிறகு கலைஞர் ஒரு திரைப்படத்தில் வசனம் எழுதுவார். என்னென்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பி எஸ் வீரப்பா வந்து என்னென்னா, மன்னர் வந்து காட்டில் நடந்துட்டு போயிருக்க மன்னர் வந்து கடத்தி கொண்டு வந்து தளபதி என்ன அமைச்சர் கூப்பிட்டு, வாங்க ஊரில் ஃபுல்லாக மக்கள் என்ன சொல்கிறாங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்து தளபதி சொன்னார். அமைச்சர்லாம் நகரெல்லாம் போயிட்டு வந்து தளபதி வந்து பார்க்குறாரு. அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, தளபதி அமைச்சரே செண்டீரா? செண்டேன். பார்த்தீரா? பார்த்தேன். மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் மன்னரை காணவில்லையே என்று கேட்கின்றார்கள். மக்கள் விழித்து கொண்டார்கள். இனிமேல் விழிக்கக்கூடாது. நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து விடுங்கள், குடிக்கட்டும், குடித்து மூழ்கி கொண்டு அறிவு ஜீவிகள் இல்லாமல் ஆகட்டும் என்று சொன்ன அந்த வசனத்தை இந்த நேரத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு 45 பேர் இல்லை 40 பேர் ஆன்லைன் ரம்யால் இறந்து போனார்கள் என்று ஆளுநரை இருக்க விடாமல் 2 வாட்டி அந்த நகலை அனுப்பி திரும்ப வர வச்சு மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பி அந்த ஆன்லைன் அந்த ரம்யா ரத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் தினசரி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான தாய்மார்களுடைய ஏழை தமிழை தாலிகளை அறந்து தோண்டிக்கலாம். இதை பெற்றிலாம் இவர்களுக்கு கவலை இல்லை. இதே நம்முடைய இன்றைய முதல்வர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கின்ற போது, தமிழ்நாட்டினுடைய திமுகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அவருடைய வீட்டின் அருகே வந்து மூடு மதுக்கடை மூடுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பாதி வருவாயை ஈடுகட்டுறது வந்துட்டு மது தான். டாஸ்மாக் மூலியமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய வருமானம் வருது. ஸோ இப்போ டாஸ்மாக் வந்து மது ஒழிப்பு பூரண மது வழக்கு கொண்டு வந்துட்டால், தமிழ்நாட்டினுடைய வருவாய் பெருக்கிறதுக்கு வேறு என்ன வழிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, இவ்வளோ வரி கட்டுறீங்க இல்லைங்க, இவ்வளோ வியாபாரம் பண்ணீங்க, டேக்ஸ் வருது, இவ்வளோ வரிகள் வருது, என்னங்க வந்து அது வச்சு நடக்கணும்? இதை வச்சு தான் சம்பாதிக்க முடியும். மதுபான கடைகளை வைத்தால் தான் அரசியல் வளர்க்க முடியும். மதுபான கடைகள் இருந்தால்தான்
அரசில் ஆட்சியில் இருந்து கொண்டு தன்னுடைய துறைகளை விரிவுபடுத்த முடியும் தவிர்த்து அதனால் அது மதுபானை கடை மூணாலும் கவர்மெண்ட் நடக்க தான் செய்யும். நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க, இலங்கை நாடு என்பது ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு. இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், இலங்கையில் 2 கோடியே 20 லட்சம் பேர் மக்கள் தொகை, அதில் 40 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன நாட்டில் 16 லட்சம் கோடி மகிந்தா ராஜபக்சே கவர்மெண்ட்டு குடும்ப ஆட்சி நடத்த கடன் வாங்கினாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன, உலக நாட்டெல்லாம் கடலில் தத்தளிச்சுன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, சொந்த நாட்டு மக்களை ஓட விட்டாங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சுடுங்க, 2 கோடியே 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இலங்கை நாட்டில் வறுமையும் பசியும் பட்டினியும் தான் ஆடிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் 67 அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைச்சிருக்குது, 8 லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிற காரணம் என்றால், இந்தியாவில் ஒருங்கிணைந்த இந்தியாவில் ஒரு மாநிலமாக தமிழகம் அங்கு வைக்கனால தான் இவர்கள் இந்த மத்திய அரசுடைய அந்த மத்திய நாடு, நம்முடைய தேசிய நாடு, தேசம் என்ற நிலைப்பாடை உருவாக்கி மத்திய அரசு நிதிகளையும் வாங்கினார்கள். இதை கடந்து உலக நாடுகளிலும் கடன் வாங்கினார்கள். ஆகவே இவர்கள் எல்லா கடமும் நம்மளை போன்ற மக்கள் தலைதான் சுமத்தினாலும் தவிர்த்து இந்த வாங்கின பணம்லாம் எங்கே போச்சு? கணக்கு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள், கணக்கு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அதுக்காக சொல்கிறேன், இலங்கை நாடு போல் இன்று நம்மளோட தமிழ்நாடு இன்றைக்கு நிலைமை என்ன இருக்கும்? இலங்கை நாடு போல் தமிழ்நாடு இருந்தால் இன்று தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலைமை ஆயிருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட்சியில் உட்காந்து நினைக்கிறாங்களா? சொல்லுங்கள், யாராவது நினைக்கிறாங்க? ரெண்டு அண்ணன் இலங்கை நாட்டில் நான் 2 அங்கே போயிருக்கேன் பார்த்தேன், மக்கள் அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்கங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் காலையில் 11 மணிக்கு கஞ்சி குடிக்கிறாங்க, அதுபோல் 4 மணிக்கு கஞ்சி குடிக்கிறாங்க. இதுதாங்க அவங்களுடைய வாழ்க்கை. ஏழை பெண்களுடைய தாலிகளை அறுக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? கனிமொழி பேசினார்களே, முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினாரே, துரைமுருகன் பேசினாரே, பொன்முடி பேசினாரே, பல தலைவர்களாகவும் அறிவுகள் விடுத்தார்களே. ஆனால் இன்றைக்கு என்னென்னா, அவர்கள் சொன்ன டயலாக்கை பார்த்தீங்கன்னா, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் நக்கப்பா என்று நீங்கள் சீட்டில் எழுதி கொண்டு நக்கி கொண்டிருக்கின்ற உள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறீர்களே, எந்த விதத்தில் நியாயம்? ஏங்க, மக்கள் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மக்கள் அன்றாட வாழ்க்கையை ரன் செய்வதே மிகப்பெரிய கடினமாக இருக்கின்றது. காரணம், அத்தனை பொருளும் விலைவாசி ஆயிடுச்சுங்க. நீங்கள் மக்கள் மத்தியில் இது என்ன விஷயம்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இவர்கள் தமிழகத்தில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி மேம்படுத்த வேண்டும், அவளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை இந்த இவர்களை விலைவாசி உயர்த்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எந்த கடுகளும் கூட இவர்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, அதில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைச்சர்களுமே தங்களுடைய தொகுதி மக்களை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய லாகாக்களை சார்ந்த லாகாக்களை எப்படி அதை சேர்ப்பது, எப்படி சுருட்டுவது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி தங்களுடைய குடும்ப சேம நல நிதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இருக்கின்றார். அவரது தமிழக மக்களை இவர்கள் கடுகளோடு திரும்பி பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பலையானால், இன்னை பாருங்கள், தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் ஒரு போனோம் நீங்கள் சொன்னீங்க, அது உங்கள் கட்சியிலே கூட்டணி கட்சிகளே முரண்பான கருத்துக்கள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஆனால் அது அந்த இது கூட இன்னும் ஆராய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விளையாட்டு மைதானத்திலையும் திருமண மண்டபத்திலையும் நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் மதுபானங்கள் வரணும். இப்போது ஏற்கனவே திருமண நிகழ்ச்சியில் மொத்தம் பொதுவாக திருமண நிகழ்ச்சின் போது பார்த்திங்களா, பிள்ளைங்களுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் அந்த திருமணம் நடத்தக்கூடிய என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் போல் பாட்டிலெலாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ரூமில் தனியாக ரூமில் வச்சு சைடிஸ் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. இது நடைமுறையில் இருக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையா? வந்து தண்ணி அடிக்கிறது என்பது திருமண நடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அப்போ அந்த ஒய்ஃபுக்கு தெரியாமல் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் உருமை வச்சு எப்போ மேலே இருக்கப்பா சிறங்க முக்கியமான நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்களை அடிச்சுட்டு போகிறாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி அரசாங்கம் உள்துறை செயலரான மரியாதைக்குரிய வினேந்திர ரெட்டி அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு? எல்லா திருமண மண்டலம் நடத்தலைன்னா, அப்போ திருமண மண்டபத்தில் நீங்கள் வந்து வெளியில் அந்த சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கின்ற போது அந்த ரிசப்ஷனில் என்ன பண்ணால், கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, பாதாம் மில்க்கு நிறைய அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கு பதிலாக பீர் கொண்டு வச்சிடலாமே. இது என்னங்க பார்லி அரசு எனக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க, குழந்தைங்களும் பீர் அடிப்பாங்க, இன்றைக்கி பீர் அடிப்பாங்க, நாளைக்கு தண்ணி அடிப்பாங்க, நாளை இது இந்த மாதிரி தானே ஒரு நிலைப்பாடு. இது வந்து தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் ஒரே நிலைப்பாடு. இவர்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் எக்கேடுகட்டுக்கு போனால் என்ன என்ற பிஎஸ் பையரப்ப வசனம் போல், மக்களை பீட்டி கவலைப்படுவதில்லை, மக்கள் கலாச்சாரம் என்ன, இந்த நிலவளம் என்ன, நீர்வளம் என்ன, மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, தொழில்துறை, இது எல்லாப்பே கவலைப்படாமல் மதுபானத்தை விற்று தன்னுடைய குடும்பத்தை சேமநலத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடு. இதில் என்ன விஷயம்னா, இந்த பிரச்சனைகள் வந்து இந்த உள்துறை அமைச்சகம் வெளியிட்டோன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய மது அமலாக்கப்பிரிவு கலால்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, செந்தில் பிரதிவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, அப்படிலாம் இல்லை, ஐபிஎல் நேரத்தில் விளையாடும் போது நீங்கள் என்ன ஏங்க, இது எல்லா இடத்தும் நடக்குதாங்க, செய்து இது நீங்கள் சொல்லி தான் பண்ணணுமா? சொல்லுங்கள், இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சர்வதேச போட்டி நடக்கின்ற போது அந்த விருந்தாளி விருந்தினர்களுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் விருந்துகளில் தண்ணி கொடுத்து தான் விருந்து வைக்கிறாங்க. இது நம்ம நாட்டிலே மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்தியாவிலும் கொண்டு புகுத்திட்டீங்க, சரி எப்படியும் போங்க, ரைட், ஓகே. இதை வெளிப்படுத்த சொல்ல அவசியம் கிடையாது இல்லையா? காலையில் போட்டாங்க, இந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறமாவே வந்துட்டு இது வேண்டாம், இது வந்து விளையாட்டு மைதானங்களில் மட்டும்தான், திருமண மண்டபங்களுக்கு நாங்கள் சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்க.
ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, பாம்புக்கு தான் ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க, மனுஷனுக்கு ரெட்டை நாக்கு கூடாது, பாம்புக்கு மட்டும்தான் ரெட்டை நாக்கு. அதே போல் ஒரு அறிக்கையை விட்டாங்க, விட்டுட்டு வரணும்னா ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை அரைச்சேன் சொல்லுது. ஜனங்க மக்கள் வந்து காரு துப்புறாங்கங்க. ஏங்க ஒரு மனிதனுக்கு திருமணம் பண்ணதில் இந்த மாதிரி பண்ணலாமா? ரெண்டாவது இதில் எவ்வளோ விபத்து வரும் தெரியுமா? நீங்கள் இரவு நேரங்களில் விபத்தில் பாதிக்கிறவங்க அத்தனை பேரும் பாருங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு விளையாங்க. நீங்கள் திருமண மண்டபத்தில் இந்த மாதிரி பகிரங்கமாக அறிக்கை கொடுத்துட்டு தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா ரோட்டில் எப்படிங்க குடும்பத்தில் வண்டி ஓட்டுவோம்? ஒரு டூவீலரில் போகிறாங்க, ஒரு கார்களில் போகிறாங்க, குடும்பத்தோடு அவங்க கல்யாணத்தை மண்டத்துட்டு கல்யாணம் எப்படிங்க வண்டி ஓட்டுவோம்? கார் டிரைவர் எங்கேயோ முட்டி மோதி ஆக்சிடெண்டாகவே மரணத்தை தானே நிலைப்படும். இதெல்லாம் கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா சொல்லுங்கள். வந்து எப்படி தான் அந்த மனசு வருதுன்னு தெரில. அதாவது மக்கள் வாழ்வாதாரம் ஒரு மனிதனாக இருந்தால் ஒருக்கு எப்பவுமே சுய சிந்தனை, அறிவு சிந்தனை, ஆக்கப்பூர்வ சிந்தனை, ஆற்றல் மிக்க சிந்தனை, இல்லை நாலு தட்பத்தில் ஆலோசனை கேட்கணும். இது எல்லாமே இருந்தும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஆகவே மக்கள் இந்த மாதிரிலாம் இம்சிக்காதீங்க. எப்படின்னா இந்த மாட்டுக்கு பால் கறப்பாங்க, பசு மாட்டுக்கு எரும மாட்டுக்கு. அந்த காலத்தில் பால் கறக்கவங்களாம் பண்ணால் சுரப்பூசி போட்டு பால் கறப்பாங்க. அந்த சுரப்பூசி போட்டு பால் கறப்பு என்னவென்னா மாட்டுடைய கொழுப்பு சத்தம் எல்லாமே பாலாக இருந்துடும். இதனால் என்னவனா குடிக்கிற மனிதனுக்கும் உயிருக்கு ஆபத்து, அந்த பால் கறக்கிற மாட்டுக்கும் உயிருக்கு ஆபத்து, 50 வயசு இருக்கிற மாடு 20 வயசுலே இடத்தாயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இந்த கலாச்சார சீர்கழிவு மட்டும் இல்லை, மனிதன் எப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன, எப்படி போன என்ன. ஏன்னா அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து கள்ளுக்கடை திறந்து வரலாமே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல கோடி பனைமரங்கள் இருக்குது, தென்னமரங்கள் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் சுதேசிய பொருள் தானே, நீங்கள் அந்த விவசாயிகளை வாழ்க்கையை நல்லெண்ணெய் கருத்தில் கொண்டு கல் இறக்கலாம், பதநீர் இறக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன் மது பனைக்கடை தான் திறந்து வைக்கணும்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய அத்தனையுமே பிராண்டி கம்பெனிகள், மதுபான கம்பெனிகளுக்கு மேலும் கம்பெனிகளை உத்வேகம் அதிகம் படுத்த வேண்டும். நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள், படிப்படியாக நாங்கள் உடனடியாக 500 கடையை மூட போகிறோன்னு சொன்னீங்க. அப்போ 500 கடை மூடப்பட இது என்னது? இது என்னங்க வந்து, அதாவது அதை எந்த விதத்தில் நியாயம் என்பது சாதாரண சாமானிய மக்களுடைய கடையில் அவ்வளவு வருத்தப்படுறாங்க. இந்த அரசு இவ்வளோ தாழ்ந்தோண்டித்தனமாக இப்படி செயல்படுகிறது, யார் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறது, யார் இப்படி அட்வைஸ் கொடுக்குறது? மனிதன் வந்து அன்றாட குடும்பத்தில் வந்து வாழ்க்கையை ரன் பண்ணதுக்கே ஒரு மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்பட்டுக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பட்டப்பகல ஒரு அரசாங்கமே தம் சமூகத்தை சீலிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தென்றால் இன்னும் போகிற போக்க இந்த மாதிரிலாம் அறிக்கை கொடுக்குற அரசாங்கம் நாளைக்கு இன்னும் என்னென்னமோ அனுமதி கொடுக்கும். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மது ஒழிப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? அதாவது பிஜேபி மாநிலங்களில் எல்லா அதாவது மதுபான வகைகள் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலத்திலும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை போய் கேரளாவில் பாருங்கள், கல் கடை இருக்குது, சாராய கடை இருக்குது, எல்லா மதுபான கடையும் இருக்குது. ஆனால் அங்கே உள்ளவங்க குடித்தோம்னா இந்த மாதிரி எங்கேயுமே அடி போடுறலாம் கிடையாது வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டாங்களா, ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே. அது மட்டும் இல்லை, குடித்தோம்னா என்ன ஆகுனா நிண்டகோலம், சயனகோலம், அமர்ந்தகோலம். நீங்கள் இதெல்லாம் கோயிலில் பார்க்கலாம், சுவாமிகள் வந்து நிண்டகோலம், சயனகோலம், அமர்ந்தகோலம் தான் பார்க்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குடித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிடந்த கோலம், சயனகோலம், அவன் ட்ரெஸ்ஸே அவங்ககிட்ட இருக்காது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை, அதாவது உன் நண்பன் யார் விளையின் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களை நல்வழிப்படுத்தி கேட்கல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? மற்ற பிஜேபி ஆளும் மாநிலங்களில் பூரண மது விலக்கு இருக்கான்னு கேட்குறேன். மது கடை இருந்து எல்லா மதில் தான் இருக்குது. ஆனால் அவர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு கட்டுக்கோப்பு வச்சுருக்கிறாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், ஒரு லெஸ்பின் ரேகை வச்சுருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்தோம்னா எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்கள் எப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை மதுபானம் விற்கினால் அதுக்கு வருமானம், நம்முடைய நலனை பெருக்க வேண்டும், நாமளை சார்ந்த மது ஆலைகள் வளம் பெற வேண்டும். இந்த நிலைப்பாட்டினால்தான் இது போன்ற தவறான எண்ணங்களை அரசின் அரசு ஆட்சியாளருடைய மனதில் உதிப்பினால்தான் அதை வெளிப்பட காட்டி சமூக சீர்குலைவுக்குள்ள ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு விதைகளாக இவர்கள் விதைத்துக் கொள்கின்றார்கள் தான் என்னுடைய கருத்து. இப்போ 12 மணி நேரம் வேலை நேரம் சொல்லியிருக்காங்கல்ல சார், அந்த கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சர்வதேச தொழிற்சங்க ஆக்டு ILO, ஐலோன்னு அமைப்பு இருக்குது. அந்த ஐலோ அமைப்பு பிரகாரம் தான் உலகத்தில் வந்து எல்லா நாடுகளுக்கும் தொழிற்சாலைகள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலர், 8 மணி நேரம் ஊழியர் என்றால் 8 மணி நேரம் அந்த டீ டைம், ஒரு மகளிர் என்றால் மகளிருக்கு வந்து பார்த்திங்கனா அவங்கள சம்பளத்தை பிடிப்பு இல்லாமல் அந்த பேரு காலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் லீவு அவங்களுக்கு கடைகளை விடக்கூடாது, சம்பளம் கொடுத்தான் ஆகணும். அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் 8 மணி நேரம்னா 8 மணிக்கு டியூட்டி இருக்காங்கன்னா 12 மணி நேரம் என்பது பார்த்திங்கனா, இப்போ 8 மணின்னு ரேட்டு ப்ரைவேட்டில் டியூட்டி செஞ்சோம்னா 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சோன்னா அந்த எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் ஓடி காசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டி வேலை பார்த்து வர காசு தான் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு டியூஷன் படிக்க வைக்கிறது, கரண்ட் ஃபீஸ் ஈபி பில்லு கட்டுறது, இதெல்லாம் ஒரு கணக்காக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் 8 ஹவர்ஸ் என்ற தூக்கிக்கிட்டு 12 ஹவர்ஸ் என்ற நிலைப்பாடு உருவாக்கும் போது
வாழ்க்கையின் அடிப்படையே டோட்டலாக பாதிக்கிறதுல வந்து இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? உலக நாடுகளே ஒரே இதில் பண்ணுவோம். இன்றைக்கி பாருங்கள், அவங்க திமுகவை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த நீ தீர்மானம் போட்டிங்களா, அந்த தீர்மானத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கணும், குறைஞ்ச பட்சமாக தொழிற்சங்க தலைவர்களை கூப்பிடணும், குறைந்தபட்சமாவது உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடில் இருக்கும்போது இதுலேயும் ஒரு பெரிய அடி வாங்குது. இது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த திட்டத்தை வந்து வரவேற்றிருக்காங்களே, கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், நல்லா நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசே அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது யோசிச்சுட்டு அதை மத்திய அரசே அமலுக்கு கொண்டு வரல. அப்படிங்கும்போது நம்முடைய மாநிலத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விஷயங்களைங்க, இந்தியாவில் ஒரு டிஃப்ரென்ஸான கலாச்சாரம் பண்பாட்டு மிக்க மாநிலம் தான் தமிழ்நாடு. வேலையிலையும் சரி, உணவு பழக்கத்துலையும் சரி, கலாச்சாரம் பண்ணி எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க யாருமே செய்யாத ஒரு தேவையில்லாத ஒரு மேட்டு. அப்படி என்றால் இந்த 12 ரூல்ஸ் என்பது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த சில வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து இவர்கள் நடத்தினார்கள். அந்த நிறுவனத்திற்கேக அடிபணிந்து அவருடைய செயல்பாட்டுக்கு உள்பட்டு இந்த திட்டத்தை 12 என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்களோ என்று இன்றைக்கி நிறைய சமூக ஊடகங்கள் அதை சுட்டி காட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த 12 மணி நேரத்தை முதலமைச்சர் கண்டிப்பாக வாபஸ் பண்ணுவாங்க நினைக்கிறோம். காரணம் என்ன, அவங்க உள்கட்சிக்காரங்களும் சரி எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சி கூட்டணி உள்ளவர்களும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது வாழ்வாதார பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக கண்டிப்பாக அரசு இதில் வந்து வாபஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. 12 ஒர்க்கு, அதில் வந்து ஒரு 4 லீவுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல பெனிஃபிட் தானே சார், ஒரு 12 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு மீதி 4 நம்மளுக்கு லீவு கிடைக்குது அப்படின்னும் போது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். சிலி நாட்டில், சிலி என்ற நாட்டில் அது தமிழக அரசு மேற்கோள் காட்டியிருக்குது. சிலி என்ற நாட்டில் 48 மணி நேரம் இருந்த அந்த வேலையை 45 ஆக்குனாங்க, இப்போ 40 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. இதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டுடைய மக்கள் தொகை என்பது வேறு, நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை என்பது வேறு. 4 வேலை பார்க்கும்போது 3 லீவ் இருக்கும்போது என்ன, ஒரு குறிப்பிட்ட காலம் போது கம்பெனிக்கு அந்த ஒர்க் ஊழியர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுருக்கலாம். அப்போ அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள், முதலாளித்துவம் 3 ஒன்று ஒருங்கிட்டு தான் பேசணும். அந்த பேசுகிற நேரத்தில் படிப்போன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக 40 அந்த வேலையை விட்டு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஆள் குறைப்புக்கும் ஒரு எதிர்காலத்தில் மறைமுகமான ஒரு ஆள் குறைப்புக்கான ஒரு திட்டம் தான் நம்ம அதை சொல்ல முடியும். காரணம் தான், உலக நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஐடி பார்க்கில் இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாஃபையும் வெளியனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து விடக்கூடாது என்பது தொழிலாளர்களுடைய அச்சமும், தொழிற்சங்க தலைவருடைய அச்சமும், எதிர்கட்சி வருஷ தலைவருடைய அச்சமும், ஆளுங்கட்சி கூட்டணி இருக்க தலைவருடைய அச்சமும் அதுவும் கூட. இப்போ வந்து இது வெளிநாட்டு முதலீடுகளை இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு கம்பெனிகள் நிறையா வர்றது நமக்கு நல்லது தானே, நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லையா? அதாவது ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 1000 கம்பெனி எடுத்து பார்த்தீங்களா, ஒரு 300 கம்பெனி மூடி தான் கிடக்குது. டல்லஃபு, பின்னி, இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி முடியாது. இந்த சிவானந்தா ஸ்டீல் ஃபேக்ட்ரி இல்லை மூட காரணம் யார்? ஒரு ஒட்டுமை இல்லாமல் தொழிற்சங்க நிர்வாகம் தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் ஒரு பேச்சு உடன்பாடு பண்ணி அதை பக்குவமாக கொண்டு போனால் தான் இது. இனி புதுசாக இவங்க ஆரம்பித்து அதில் கமிட்மெண்ட் பேசி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இதெல்லாம் நடைமுறை கடகமாக நம் ஒவ்வொரு நாட்டுக்கும் தொழிற்சங்க ஆக்டுக்குன்னு ஒரு சில சட்ட ரூல்ஸ் இருக்குது. ரெகுலர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலப்படுத்தி அந்த கம்பெனிக்காரங்க வெளிநாட்டிலிருந்து இங்கே வராங்க. இது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். ஆனால் எதையோ ஒன்று மறைப்பதற்காக இதை வந்து அவங்க திடீர்னு கொண்டு வந்து தன்னுடைய சொந்த கூட்டணி கட்சி கூட பார்க்காம அவங்கள எதிர்ப்பை மீறி அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க. இதற்கு அவர்கள் தமிழக அரசு வந்து விரைவில் நல்ல ஒரு தீர்ப்புன்னு சொல்லும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின ஆடியோக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சார்? திமுக பொறுத்தவரையிலும் பிடிஆரும் ஒரு தனி சாம்ராஜ்யம். ஏற்கனவே இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே பிடிஆர்னு பெரும் பரபரப்பான ஒரு நிலைப்பாடு இருக்குது. ரெண்டாவது, திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களே பிடிஆர் மேலே கடுப்பில் இருக்கிறாங்க. காரணம், நிறைய அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கனால நிறைய ஃபைல்கள் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சட்ட திட்டங்கள்லாம் பார்க்குறாரு, ஃபைனான்ஸ் நிதி நிலை ஃபைனான்ஸ் நிதிநிலை நெருக்கடியெல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் பார்த்து தான் கையெழுத்து போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து திமுகவில் உள்ள சீனியர் அமைச்சர்கள் அவர் மேலே மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவரே இந்த ஆட்சி மீது மனசுக்குள்ளே அதிருப்தியில் இருக்கார். காரணம் என்ன, எல்லாருமே செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டுக்குழிங்களையும் மனசாட்சியே இல்லாமல் நிறைய பில்லெலாம் போட்டு அடிக்கிறாங்க, நிர்வாகத்தை குட்டிச்சரவாக்குறோம், அவருக்கே அந்த மன உளைச்சல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நிலை போல் அவர் யார்கிட்டயோ பேசியிருக்காரு, அந்த ஆடியோ வெளியே வந்திருக்குது. இதுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அப்படி பிஜேபினா குரல் அவர் தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்களா, வாங்க குரல் டெஸ்ட்டுக்கு அனுப்போன்னு சொல்லியிருக்காங்களே, வந்து அதில் தாராளம் பார்க்கணுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதே. நீங்கள் குரல் டெஸ்ட் பார்த்துட்டுனா நீங்கள் எவ்வளோ தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவருடைய மிகப்பெரிய டாப் விஐபிகளுடைய ஆடியோ கூட வெளியே வந்திருக்குது. எந்த ஆடியோவும் டூப்ளிகேட் கிடையாது, எந்த ஆடியோ ஏமாத்துறேன். ஏன்னா இந்த மாதிரி பொய்யான மிமிக்ரி பண்ணணும் அவசியம் கிடையாது. 99% நீங்கள் ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா உண்மையான தலைவருடைய ஆடியோ தான் தவிர்த்து இவங்க தப்பிக்கிறதுக்காக நான் இல்லை மிமிக்ரி பண்ணுறாங்கன்னா அது எப்படிமா பண்ண முடியும்னு சொல்லுங்கள். வந்து
ஒரே தலைவர்கள் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இல்லை அந்த ஆடியோ வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடியோ எடிட் பண்ணுறாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தொடர்ந்து பேசுகிறீங்க, அந்த பேச்சுக்கும் போது என்ன பண்ணுறீங்க, ஓ இதில் வந்து சரக்கு இருக்குது என்று போது எடிட் பண்ணல தப்பு இல்லையா வந்து. அப்போ எடிட் பண்ணியிருக்காங்களா? இல்லை நீங்கள் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் வந்து, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஒரு ரெண்டு வாட்டி நான் ஒரு இடத்துல அஞ்சு இடத்துல அஞ்சு முறை பேசிட்டே இருக்கிறேன், ஒரே கண்டென்ஸை கூட அஞ்சு வாட்டி பேசிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கழிஞ்சு பேசுகிறேன் கொஞ்சம் கழிஞ்சு பண்ணுங்க. அதை தொகுத்து எடிட் பண்ணல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். ஒரு சினிமா காட்சி என்பது ரெண்டரை மணி நேரம் சினிமாவில் படம் பார்க்குறோம், படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து நிதி ஃபைனான்ஸ் கரெக்டாக இருந்தால் ஒரு ரெண்டு மாதத்தில் படத்தை ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறாங்க, சென்சார் போட படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ ஒர்க் இருக்குது. அப்போ இதெல்லாம் கட் பண்ணி சென்சாரில் போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தானே கொண்டு வராங்க. அப்போ எடிட் பண்ணாமல் பண்ண முடியாது இல்லையா? ஆகவே இதுல வந்து இருக்கலாம், ஆனால் அது வந்து திமுக உடைய மினிஸ்டர் தான் வந்துட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆமா, சோ அவரே வந்துட்டு திமுக அகைன்ஸ்டா பேசுவார்னு நினைக்கிறீங்களா? கருத்து வேறுபாடு எங்க, அதாவது ஒரு கருத்து ஒரு அதாவது நட்பு வட்டத்துல கூடுறோம். இப்போ பொன்னையன் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு அண்ணா திமுக முக்கிய ஆளு தான் அவர் பேசியிருக்காரு, சாதாரண தொண்டைக்கிட்ட பேசல, அண்ணா திமுகவில் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கால்கிட்ட பேசியிருக்காரு. அவர் அந்தால நம்பி பேசினார், ஆமாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கப்பா பண்ணுறாங்கப்பா பண்ணுறாங்கப்பா பேசும்போது, ஓ அப்புறம் சரி ரைட்டு ஓகே, அந்த விவேக் படத்தில் கோவை சொல்லுற மாதிரி தூரம் என்னமோ இங்கிலீஷ் பேசுதுன்னு சொன்ன மாதிரி சரி நம்பிக்கையில் பேசினாங்க, அது ஆடியோ அப்படியே வந்து போச்சு. ஐயோ நான் இல்லை என்னுடைய இது பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்போ அதே கட்சிக்காரன் சொன்னாங்க, அவருக்கு வயது முதுமைக்காரனால உளறாருன்னு சொன்னாங்க அதே கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் வந்து ஆடியோ வந்து உண்மையான ஆடியோ தான், அது போய் கிடையாது, ஜோடித்தது கிடையாது, எடிட் பண்ணதும் கிடையாது. ஆக மொத்தம் குரல் அவர் தான். அது எப்படின்னா அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போகும்போது அந்த ரிசல்ட் என்ன வருதோ அதை வச்சு நம்ம படிக்கலாம் வந்து வருது. இந்த குரல் அவருடைய குரல் தான். இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டாங்க, இன்னோட 10 நாள் ஆச்சு, எந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் எடுக்கலை, என்ன போய்கிட்டு இருக்கு டிஎம்கே ஃபைல் சம்மந்தமாக? இந்த விஷயத்தில் இது முக்கியமான மேட்டர், நீங்கள் கேரக்டர் கொஸ்டின். டிஎம்கே ஃபைல் ஊழல் அந்த சொத்து பண்ணி வெளியிட்டிருக்காரு. பொதுவாக வந்து ஊழல் செஞ்சால் தான் சொத்து வாங்க முடியும். ஊழல் அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பல விதமான பன்முக ஊழல் இருக்குது. எப்படின்னா ஒரு லாகா அமைச்சர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சார்ந்த அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக அதில் நல்ல வருமானம் உள்ள இடத்துல மாற்றதுக்கு அதுக்குன்னு ரேட் இருக்குது, லட்சத்திலேருந்து கோடி வரைக்கும் ரேட் இருக்குது. அதே போல் டெண்டர் வச்சோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மெட்ரோ வாட்ரு, டாட்ஃபோர்டு, டிஃபிகோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெண்டர் வச்சு தான். இப்போ ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது 12-20% டெண்டருக்கு காசு போயிடுவாங்க. அது ஸ்பெஷல் பிராஜெக்ட், சிறப்பு செயலாக்க திட்டம், இந்த சந்திரன் ஆக்குறோம், சந்திரனை சூரியன் ஆக்குவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி மாயாஜால வித்தைகளை கட்டி மக்களுக்காக தெரியும். எல்லாம் எதுவும் மக்களுக்கு கிடையாது, இவங்களுடைய குடும்ப நலத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு இருக்குது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, ஒரு அமைச்சரால் 60% ஊழல் செய்ய முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், நான் உள்ளாட்சித்துடைய அரசு செயலர் தான் வச்சுருக்கங்களேன். ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும்போது 1000 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, நான் தான் அரசு செயலர், மாஸ் செக்ரட்டரினு வச்சுட்டு, அது இங்கிலீஷில் மாஸ் செக்ரட்டரினு சொல்லுவாங்க. மாஸ் செக்ரட்டரி நினச்சா தான் நீங்கள் அதை சேங்ஷன் பண்ண முடியும். அப்போ அமைச்சர் சொன்னாலும் அந்த அரசு செயலர் ஓகே ஆனால் தான் நான் கையெழுத்து போட முடியும். அப்படி என்றால் இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த சார்புத்துறை அதிகாரிகள் கையெழுத்து போட்டால் தான் அந்த திட்டங்கள் சேங்ஷன் ஆகும். அப்படிங்கும்போது ஊழலில் யாருக்கும் பங்கு இருக்குது? அந்த ஆட்சி பண்ணலுக்கு பங்கு இருக்கு இல்லையாப்போ. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சொத்துப்பட்டில் தான் கட்டியிருக்காரு. ஆனால் 67லேருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வருது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளை நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுடைய செயல்பாட்டுக்கும் பின்னணியில் அவருடைய அரசு செயலர்களும் அதில் இருக்கிறாங்க, பங்கு இருக்குது. ஆகவே அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக அசட்டு ஃபைல் எப்படி வெளியிட்டிருக்கிறாரோ அந்த சார் அதே போல் அந்த அமைச்சர்களின் துறையை சார்ந்த இந்திய ஆட்சி பணியாளர்களுடைய சொத்து பட்டியல் வெளியிட வேண்டும் என்னுடைய கோரிக்கை. காரணம் என்ன, இன்றைக்கி தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கேரளா கேடரு, தமிழ்நாடு கேடரு, பீகார் கேடருன்னு சொல்கிறாங்க ஆட்சி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிசா, பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப் கேரளா தான் இந்த நிறைய வராங்க. என்ன பண்ண, இந்த கேரளா வராங்க, கடைசி ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் 60 வயசு வரை இங்கே இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கும்போது ஆட்சியால் நல்ல லாகா கையில் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, அதில் வந்து அந்த சார்பு அமைச்சரும் இந்த அரசு செயலஞ்சு வந்து நீ பாதி நான் பாதி கண்ணே இந்த மாதிரி ஒரு நிலைப்பட தான் இருக்குது. அப்போ ஊழல் யாரெல்லாம் பண்ணுறாங்க, ஆட்சியாளரை மட்டும் நீங்கள் கண்டிக்கக்கூடாது, ஆட்சியாளரை சேர்ந்த அந்த அரசு செயலரும் கண்டித்தால்தான் உண்மையான ஊழல்வாதிகளை ஒழித்ததுக்கு சமம். ஆனால் அண்ணாமலை எடுத்த அஸ்திரம் வந்து மிகப்பெரிய அஸ்திரம். காரணம் என்ன, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அமைச்சர் நீங்கள் ஒரு திமுக உள்ளனும் திமுகவை தன்னிச்சவனும் உள்ளனும் பண்ண முடியாது.
காரணம் என்னன்னா வந்து அவங்க ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த ஊழலுக்கு கையெழுத்து போட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டது அந்த ஆட்சி பணியாளர்கள் தான். அப்போ அவங்களே நீங்கள் விசாரிக்கணும். ஆனால் இந்தியாவில் வந்து முதல் முறையாக அனுமன் வாயில் இலங்கையில் ராவணேஸ்வரன் அந்த இதில் வந்து தீய வச்சு விட்டது மாதிரி அனுமன் வாயில் வந்து அண்ணாமலை மாதிரி வந்து தீய வச்சு விட்டாங்க. இப்போ நான் வந்து அது என்ன ஆகும்னா அப்படியே விசுவரூபமாய் பற்றி பிறகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அதில் மாட்டுறாங்க. ஆகவே அந்த ஊழல் என்பதை அந்த ஊழல் சார்பான ஆட்சி பணிகளில் பங்கு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்ல அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே அவர்களும் மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த அரசு செயலாளர்களும் கதைகளுங்க இப்போ நிற்கிறாங்க, எங்கள் நம்மளும் மாட்டிக்கிடுவோமா நம்மளும் மாட்டிக்கிடுவோம். அதனால் அண்ணாமலை கொண்ட திட்டம் ஒரு எழுத்தாளரின் அடிப்படை தான் சொல்கிறேன், மிகப்பெரிய விஷயங்கள். காரணம் இதே டிபார்ட்மெண்ட்டை நீங்களோ நானோ ஒரு ஊடகமோ ஒரு விஷுவல் மீடியாவோ ஒரு பிரிண்ட் மீடியாவோ வெளியிட்டால் அவருடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் எவிடன்ஸோடு வெளியே விட்டாலும் ஏன் இது பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர், ஒரு காவல்துறை சேர்ந்த முன்னாள் ரிட்டையர்மெண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், விஆர்எஸில் வந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர், அவர் வெளியிட்டனால தான் அவர் சிபிஐயில் வழக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அது எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு பாருங்கள் ஜி ஸ்கொயருடைய அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாருக்கும் வேணும் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணாமலை கொடுத்த கம்ப்ளைண்ட் எதிரொலி தான் என்னுடைய கான்செப்ட். ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே சார், இதில் எந்த அளவுக்கு திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜி ஸ்கொயரில் ஒரு 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 மனிதன் ஒரு ஒரு ஆண் என்பவர் வந்து பனியன் போட்டு அது மேலே சட்டை போடணும் சொல்லுவாங்க, நல்ல டிப்பாக போடணும் அது மேலே ஒரு கோட்டு போட்டுக்கலாம், அது அவங்க வசதியை பொறுத்து. ஆனால் பனியன் போட்டு சட்டை போட்டால் அந்த சட்டைக்கு ஒரு கெட்டப்பு. ஆகவே ஜி ஸ்கோர் என்பது பனியன் என்றால் அந்த ஆட்சி பிராண்ட் என்பது சட்டை. இவர்களும் அவர்களும் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்னா ஒரு நிலைப்பாடுகள் தவிர்த்து அது எப்படிங்க நான் சொல்கிறேன், இப்போ எப்படிங்க இந்த பணம்லாம் எங்கே வந்து சொல்லுங்கள், இவ்வளோ பணம் எங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்கல்ல சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா நாம் வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்க கஷ்டப்படுறோம், அந்த ரேசங்கடையில் கூட 20 கிலோ இலவச ரேசியாக அரிசியாக வாங்கி அதில் கொஞ்சம் பச்சரிசியை போட்டு இட்லி இட்டு பண்ணி பிள்ளைங்களை அன்றாட வாழ்க்கை குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னடா இப்படி பண்டல் பண்ணுறோம், 10,000 கோடி 10,000 2,000 3,000 இப்படிலாம் யாது பணம், இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரி பணங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். இதெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலை என்ற ஒரு பெரிய மனிதர் மூலமாக அதை பற்றி பற்ற வச்சுருக்காரு. அந்த பற்ற வச்சு இன்றைக்கி வந்து கனஜோராக பற்றி பிடிக்குது. அது வந்து எல்லாருக்கும் குட்டு நான் சொல்கிறேன், நான் நிரபராதினா நான் நிரூபணம் பண்ண வேண்டியதானே, ஐயா நான் உழைத்து வாங்கினேன், நான் வந்து விவசாயம் பண்ணி வாங்கினேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி வாங்கினேன்னு சொல்லுங்க. எதுவுமே காட்ட முடியாது சார், எந்த கணக்கும் நீங்கள் காட்ட முடியாது. ஸோ பிஜேபி ஆளுற எத்தனை மாநிலங்களில் ஊழலை ஒழிச்சிருக்கீங்க? படிப்படியாக பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி, வர எலெக்ஷனில் வந்துட்டு பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க எங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? அது எப்படிங்க வந்து நாங்கள் பிஜேபின்னு மத்தியில் சொல்லுங்கள், பிஜேபின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வரைக்கும் போகிறது தான் ஒரு மிகப்பெரிய அசுர வேகமான ஒரு வளர்ச்சி கண்டுள்ளது. அது கூட்டணி வச்சு அதை ஆதரவு நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. அதனால தானே இப்போ ஆளுங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்களே சொல்கிறாங்களே பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குங்க, எல்லா இடத்தையும் வளர்ந்துருக்கு, எங்களுக்கு நாங்களே பெருமை பொறாமப்படுற ரேஞ்சில் வளர்ந்துருக்குன்னா சொல்கிறாங்க. அதில் அவங்களே ஒத்துருக்காங்க இல்லை வந்து பிஜேபி தனிச்சு நிற்குமா இப்போ எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்கா? பிஜேபி தனிச்சு நிற்கிறதுக்குன்னா அதிமுக கூட்டணி இல்லையா, கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்கள். மக்கள் ஆதரவு நிறையா இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு விஷயம் கேளுங்க. 1960களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் யாராக இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் மீது இந்த கூட்டணி வைத்தால் தான் இங்கே வந்து நிற்க முடியும். இந்த திராவிட சிந்தனை என்பது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஊடுருவி இருக்கனால அது படிப்படியாக இது பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு சாதன சிந்தனை எல்லாம் நம்முடைய மேதர் ஆளுநர் அவர் போராட்டத்தெல்லாம் இதனால் கருத்தை சொல்லும்போது அந்த கருத்து சனாதன சிந்தனை ஆகிடக்கூடாது, அந்த கருத்துக்களை ஏற்று பாஜக ஓட்டு சாதகமாக பெறக்கூடாது என்பது திமுக அதை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுங்களேன், எது டெவலப்டு ஸ்டேட்னு நினைக்கிறீங்க? குஜராத் மாநிலத்துக்கு அது டெவலப்மெண்ட் இருக்குது. எங்க குஜராத் மாநிலத்துடைய இல்லை நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு வந்து திராவிடம் ஆள்ற மாநிலம், ஸோ இங்கே வந்துட்டு திராவிடத்தினால தான் வந்துட்டு எல்லாரும் வீழ்ந்தாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ குஜராத்தில் வந்து பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, கம்பேர் பண்ணுங்கன்ற. இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து இங்கே எல்லா வளங்களும் இருக்குங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்க அதிகமா இருக்காங்க? தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க. வட இந்தியாவிலிருந்து இங்க தான் வராங்க. ஏன் வட இந்தியாவிலிருந்து இங்க வராங்க? இங்க தொழில் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்குது. இங்க தான் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு. ஆமா, அப்போ மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணதுனால தான் இங்க தொழில் வளம் அதிகமா இருக்கு. அதாவது திரும்ப நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த சூச்சபத்தை உங்களுக்கு புரியல. அதாவது தொழில் வளம் எல்லாமே இருக்குது, ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள யாரு தொழில் வளம் தொடங்கினாலும் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தால்தான் இங்க நடத்த முடியும். ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி நிறுவனங்கள் யாருக்குமே இங்கே ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தா தான் நீங்கள் அங்கே நடத்த முடியும்.
சரி, ஓகே சார். கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.